Hi students, CMAS classes, exercise 3.4, problem number 4. A company receives a shipment of 500 scooters every 30 days. From experience, it is known that the inventory on the hand is related to the number of days X. Since the shipment I of X equal to 500 minus 0.03 x square, the daily holding cost per scooter is 0.3. Determine the total cost for maintaining inventory for 30 days. Enna solranga inda problem, or company every 30 days ku 500 scooter receive pandranga, and the experience la and the function vandu eppadi irukkuna, நம் அந்த இன்வென்ட்ரியில் அந்த நாட்களை பொறுத்து, நம்பர் ஆஃப் டேஸை பொறுத்து அதோட ஷிப்மெண்ட் காஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 500 மைனஸ் 0.03 x ஸ்கொயர்னு இருக்குது. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு காஸ்ட், ஒரு ஸ்கூட்டரை ஹோல்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கு, 0.3 கொடுத்துருக்கு. இப்போது 30 டேஸ்க்கு எனக்கு எவ்வளோ காஸ்ட்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்கலாமா? ஸோ இன்வென்ட்ரி ஆன் த ஹேண்ட், ஸோ நான் வந்து இங்கே வந்து ஐ ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, நான் அதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஐ ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500 மைனஸ் 0.03 எக்ஸ் ஸ்கொயர். இப்போது ஒரு நாளைக்கு ஆற ஹோல்டிங் காஸ்ட் பர் ஸ்கூட்டர் எவ்வளோ, 0.3 அந்த ப்ரைஸ். இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணும், மெயின்டெனிங் இன்வென்ட்ரி காஸ்ட் ஃபார் 30 டேஸ். ஸோ டு மெயின்டைன் த இன்வென்ட்ரி காஸ்ட் வந்து 30 டேஸ். இப்போ இது வந்து பீரியடுக்கு ஒரு வெஹிக்கிளுக்கு எவ்வளவோ இன்ட்டு ஒரு வெஹிக்கிளுக்கு எவ்வளவோ, அது என்ன காஸ்ட் ஃபங்க்ஷன், என்ன ரேட் ஆகுதோ அதால் மல்டிப்ளை பண்ணணும் ஓவர் எ பீரியடுக்கு. அப்போ இங்கே எப்படி பண்ணுவோம், ஸோ இட் இஸ் ஃப்ரம் 0 to 30. ஒரு காஸ்ட்டுக்காரது, ஒரு ஸ்கூட்டருக்கார காஸ்ட் வந்து 0.3 இன்ட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ், 500 இன்ட்டு 0.03 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஒரு ஸ்கூட்டருக்கு ஆற காஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனில் 30 நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், பண்ணுறோம். இப்போ மொத்த ஃபங்க்ஷனை பண்ணும்பொழுது என்டையர் ஸ்கூட்டர்ஸ்க்கும் வளர்ந்துடும், ஏன்னா 500 ஸ்கூட்டர்ஸ்க்கு அவங்களே இதை கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாமா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 0.03 இன்ட்டு 500, தட் இஸ் ஈக்குவல் டு 150 மைனஸ், இது என்ன ஆகிடும், 0.009 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு வரும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்கள். 150 இங்கே டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 150 இன்ட்டு எக்ஸ் லிமிட் 0 to 30, இது மைனஸ் 0.009. எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணோம்னா இன்டகிரல் எக்ஸ் கியூப், சாரி, இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் என்ன வரும், எக்ஸ் கியூப் பை 3 லிமிட் 0 to 30. இப்போது லிமிட் சப்ளை பண்ணுவோம், 150 அப்பர் லிமிட் 30 மைனஸ் லோயர் லிமிட் 0 மைனஸ் இந்த வேல்யூ 0.009. இங்கே இந்த 3-ஐ கேன்சல் பண்ணிடுறேன், அப்போ என்ன ஆகிடும், 003 மாறிடும். இது அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 30, 27,000. ஓகே, ஸோ 3 0 3 கியூப் வந்து 27 மைனஸ் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா 0. இப்போது இது வந்து என்ன வரும், 4,500 மைனஸ் இது 327 = 81, அந்த 0.3 டெசிமல்ஸ்க்கு வரும், அப்போது 81. ஸோ 4,500 இந்த 81 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4,419. ஸோ த டோட்டல் காஸ்ட் ஃபார் மெயின்டைனிங் இன்வென்ட்ரி ஃபார் 30 டேஸ் இஸ் ரூபீஸ் 4,419. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.